ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமையில் வந்து இரவில் பூஜை அறையில் வந்து உப்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல ஆன்மீக தகவலை பற்றி தெரிஞ்சுக்கிட முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமியை வந்து எல்லோரும் வந்து வழிபாடு செய்வோம். அந்த மாதிரி மகாலட்சுமியை வந்து வெள்ளிக்கிழமையில் இரவில் வந்து பூஜை அறையில் உப்பை வைத்து நம்ம வழிபடும் போது வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து நிறைந்திருக்கும். மகாலட்சுமி வந்து மகாலட்சுமியின் சொரூபம் வந்து பெண்கள். வெள்ளிக்கிழமை வந்து பெண்கள் பூஜை செய்யும்போது இந்த உப்பையும் வைத்து பூஜை செய்யணும். எப்படி வந்து உப்பை வச்சு பூஜை செய்யலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். அதன்படி நீங்கள் வந்து செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து நிறைஞ்சிருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து வியாழக்கிழமையே உங்கள் வீட்டை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் நீங்கள் வந்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளி வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிர ஓரையில் வந்து உப்பு வாங்கி நீங்கள் வைக்கணும். காலையில் அல்லது மாலை நேரத்தில் வந்து மகாலட்சுமி பூஜை செய்யலாம். இரவு மகாலட்சுமி வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பவுல், கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கோங்க. நான் கண்ணாடி பவுல் தான் எடுத்திருக்கேன். அல்லது பீங்கான் பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உப்பை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து பூஜைக்குன்னு தனியாக வாங்கி வைங்க. சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய கல் உப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இதுக்கு வந்து கல் உப்பு தான் பயன்படுத்தணும். அந்த பவுலில் வந்து நிறையா கல் உப்பு, 1 ரூபாய் நாணயம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பூக்களை வந்து அதன் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு பூஜை அறையில் வந்து நம்மளுடைய பழைய பதிவில் சொல்லியிருக்கேன், கண்ணாடி வைக்கணும் அப்படின்றது அதனுடைய தனி பதிவு கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பூஜை அறையில் வந்து கண்ணாடிக்கு முன்னால் இந்த பவுலை வந்து நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடியில் வந்து எப்பயுமே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இரவு முழுவதும் அந்த பூஜை அறையில் வந்து நீங்கள் வச்சுருக்கிற அந்த உப்பு பவுல் இருக்கட்டும். பாசிட்டிவ் வந்து வைப்ரேஷன் வந்து இந்த வீட்டில் ஃபுல்லாக வந்து நிறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி வைக்கிறனால மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு, நமக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் வந்து தருவாங்க. வெள்ளிக்கிழமை வந்து இரவு மறக்காமல் இதை செய்யுங்க. மறுநாள் காலையில் வந்து இந்த உப்பை எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு கரைச்சி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் அதை வந்து சிங்கில் ஊற்றி விட்டுறலாம். இல்லைனா உப்பை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஓடும் தண்ணியில் போட்டுடலாம். கால் படாத இடத்துலையும் வந்து இந்த உப்பை வந்து கரைச்சி தண்ணியில் கரைச்சி நீங்கள் வந்து ஊற்றிடலாம். காயினை என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயினில் நாணயத்தை வந்து ஏதாவது ஒரு கோயில் உங்கள் வீட்டு பக்கம் இருக்கும் அந்த கோயிலில் கொண்டு போய் போட்டுருங்க. இந்த மாதிரி வெள்ளி வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியேறி நல்ல சக்தி வந்து ஒரு உண்டாகும். தெய்வீக சக்தியும் உண்டாகும். உங்கள் வீட்டில் வந்து சக்தி வந்து வந்துருச்சுன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். இந்த பதிவு வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.